டிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியின் 43rd பகுதிக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். சென்னையிலிருந்து நான், என் பெயர் சூர்யா, மற்றும் வேலூரிலிருந்து திரு அனிருத் அவர்கள் இணைந்து நமது மூத்த ஆசான் கிரிஜாராஜன் அவர்களிடம் நமது கேள்விகளை வைக்க இருக்கிறோம். நாம் பல பகுதிகளாக கனவுகள், எண்ணங்கள் இதை பற்றி கேட்டு வருகிறோம். இன்று கனவுகளுக்கான சில கேள்விகளும் மூன்றாம் கண் பற்றிய சில கேள்விகளும் வந்துள்ளது. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம், வாருங்கள். வெல்கம் கிரிஜாராஜன் மேடம். நிறைய விஷயங்களும் நிறைய கேள்விகளும் இருக்கு. ஸோ இந்த தியானத்துல வந்து நிறைய பேருக்கு மூன்றாம் கண் அனுபவம் இருக்கட்டும், தூக்கத்துல வர்ற கனவுகள் இருக்கட்டும், ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கு. இன்னைக்கு உங்களை வந்துட்டு இந்த க்வெஸ்சன்ஸ்ல தான் நாங்க வந்து கேட்க போறோம். ஸோ வெல்கம் கிரிஜாராஜன் மேடம். பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்கு போலாமா அனிருத்? நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த க்வெஸ்சன் மேல டவுட். என்ன அப்படின்னா, மூணாவது கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு இன்னும் அதிகமா நாலாவது கண் கூட இருக்கா? இந்த மூணாவது கண்ணுக்கும் நாலாவது கண்ணுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மூன்றாவது கண் அப்புறம் நாலாவது கண்ணு ஒண்ணு இருக்கா, அது இருந்தா அதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அது என்ன நாலாவது கண்ணா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம இப்ப எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். மூன்றாவது கண் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரியணும் நம்ம ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம தியானத்துல என்ன பண்றோம்னாக்கா, நிறைய அப்படியே மனசை வந்து காலியாக்கி எண்ணமே அற்ற நிலையில கொண்டு வந்து மூச்சையே கவனித்து அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுது, அப்புறம் நிறைய விஸ்வசக்தி எங்கும் வியாபித்திருக்கும் இலவசமாக கிடைக்க பெறக்கூடிய அந்த விஸ்வசக்தியானது நம்ம உடம்புக்குள்ள பிரவேசிச்சிடும். எப்ப மனசு வந்து காலியா இருக்கோ அப்பதான் விஸ்வசக்தி நம்ம உடலுக்குள்ள பிரவேசிக்கும். அப்படி பிரவேசிச்ச அந்த விஸ்வசக்தி என்ன செய்யும், அந்த நமக்கு வந்து எனர்ஜி டியூப்ஸ் இருக்கும் உடம்புல, வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்துல எனர்ஜி டியூப்ஸ் நிறைய, எப்படி நம்ம இரத்த குழாய்கள் இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி சக்தி குழாய்கள் உண்டு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும் சக்தி குழாய்கள் வாயிலாக இந்த இது எனர்ஜியானது, இந்த சக்தியானது நமக்கு உள்ள இறங்கிடும். இறங்கிட்டு அப்புறம் வேற எங்கேயும் போக தெரியாம மேலே எழுந்து வரைய திருப்பி மேலே எழுந்து வரும். மேலே எழுந்து வரும்போது அடித்தளமான அந்த அதுல வந்து ஒரு 6 ஜங்ஷன் பாக்ஸஸ் உண்டு, அதாவது சந்திப்புகள், குழாய்கள் சந்திக்கும் இடம் உண்டு. அந்த சந்திப்புகள் 6 இருக்கு. அப்புறம் 7வது ஒரு நிலை இருக்கு, அங்க வந்து அளப்பரிய சக்தி அங்க கிடைக்கும், அது அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்ப வந்து அந்த 6 சந்திப்புகளை தான் 6 சக்கரங்கள்னு சொல்றாங்க. 6 சக்கரம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அப்புறம் ஆக்ஞா. இந்த மாதிரி சக்கரங்கள் வழியெல்லாம் அப்படியே மேலே இருந்து வரைய வரும்போது அந்தந்த சக்கரங்களை வந்து உசிப்பு விட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சக்கரமும் அந்த மாதிரி எழுச்சி அடையும், அப்படியே எழுச்சி அடைந்து இதுதான் குண்டாலினி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டாலினிங்கிற ஒரு டியூப் வழியில அது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜங்ஷன்ல வரும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எழுச்சி அடையும், நம்ம சக்கரங்கள்லாம் எழுச்சி அடையும். இந்த சக்கரங்களை வந்து கண்களால காண முடியாது. ஆனா ஏன் சக்கரங்கள்னு சொல்றாங்கன்னாக்கா, திருப்பி திருப்பி நம்ம பிறவி எடுத்துட்டே இருப்போம். இந்த 6 சக்கரங்கள் வந்து என்ன காட்டுதுன்னா, நம்மளுடைய எனர்ஜியின் தன்மை, நம்மளுடைய சக்தி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. அப்ப நம்ம ஆன்மானாக்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்முடைய சக்தி, நம்முடைய உணர்வு நிலை மற்றும் ஞானம், இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஆன்மான்னு பார்த்திருக்கோம். அப்ப அந்த அந்த சக்தியின் நிலை மாறும்போது, மாறி மாறி இன்னும் மேன்மை அடையும் போது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவோம். ஆன்மா வந்து மேன்மை அடைந்து இன்னும் வளர்ச்சி அடைந்துட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது இந்த மாதிரி ஒரு குண்டாலினி வழியில அந்த சக்தி எல்லாம் மேலெழுந்து வரையா வந்துட்டு இருக்கும்போது அந்த சக்கரங்கள் எல்லாம் வந்து நமக்கு உசிப்பு விடப்பட்டு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த எனக்கு வந்து நான் சின்னதுலேருந்தே பாட்டு படிச்சது கிடையாது. அப்ப வந்து எங்க வீட்டுல எல்லாருமே படிப்பாங்க, கேள்வி ஞானம் உண்டே தவிர்த்து நான் பாட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து நான் தியானத்துல அமர்ந்த போது என்னுடைய விசுத்த சக்தியானது நல்லாவே எழுச்சி அடைஞ்சிருச்சு, நல்லா பறந்து விரிஞ்சு வளர்ந்துருச்சு அப்படிங்கறத வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என்னால அப்புறம் பாடம் முடிஞ்சது. அப்போ வந்து தியானம் செய்ய வேண்டும் பாருங்க, இப்படி வந்து
என்னோட வயசுல வந்து யாருக்கும் அந்த குரல் நிக்கவே நிக்காது, எனக்கே நின்று இருக்காது தியானம் இல்லைன்னா. ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மாதிரி சக்தி வந்து வளர்ந்து வளர்ந்து அந்த விஷுத சக்தியில வந்து அப்புறம் பேச ஆரம்பிச்சு, நிறைய இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து இன்னும் தெளிவடைஞ்சு இன்னும் நல்லாவே செய்ய முடிஞ்சுது. சோ அதனால வந்து ஆன்மீகமா பேச பேச அந்த அந்த வழியில வந்து நான் வளர்ந்துட்டே போறது எனக்கே புரிஞ்சுது. சோ அது மாதிரி விசுத்த சக்தியில வந்ததும் அது விசுத்த சக்கரால வந்ததும் அது வந்து மேன்மை அடைஞ்சு விரிவடைஞ்சு நல்ல ஒரு நிலையை அடைஞ்சிட்டாக்கா நம்ம பேசுற பேச்செல்லாம் நல்லா இருக்கும். இந்த தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது, தொண்டையில எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பேசுற பேச்செல்லாம் வந்து ரொம்ப நல்லதா மற்றவங்களுக்கு வந்து பயனுறும்படியாக அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த அந்த ஒரு நிலையை வந்து ஆன்மா வந்து அடைஞ்சு இப்படியேதான் வளர்ந்துட்டு போவோம். ஒவ்வொரு சக்கரத்திலயும் வந்து இருந்து இருந்து அந்த ஆன்மா வந்து பல முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டே வரும். ஒரு சக்கரத்துக்கும் இன்னொரு சக்கரத்துக்கும் இடையில பல ஜென்மங்கள் எடுத்து எடுத்துதான் அந்த வளர்ச்சி அடைய முடியும். அதாவது ஆன்மா எங்க கடைசியில தங்கி நிக்குது அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய நடையுடை பாவனைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். சோ அது மாதிரி விசுத்த சக்கரம் வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கும் போது அவங்க வந்து நிறைய எல்லாருக்காகவும் வேண்டி நினைப்பாங்க. இப்போ காந்திஜி ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா, எப்பவுமே ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் சப்கோ சன்மதி தேவ பகவான் அப்படின்னு அதுல வரும் ஒரு வரி. அதாவது எல்லாருக்குமே நீ நல்ல சன்மதி நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வேண்டுவார். அது வந்து விசுத்த சக்கரத்துல இருக்கும்போது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியாகராஜர் பாட்டுகள் கூட பல பாடுகள் வந்து ஞானம் முசகராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு பாட்டு பாடுவார். ஞானம் வராதா, எல்லாருக்கும் ஞானம் கிடைக்காதா, எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட கேட்கிறாரு. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் மற்றவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவங்க வந்து சிந்திச்சு அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் மேன்மை அடையும் போது அவங்க வந்து மூன்றாம் கண் வழியிலாக வந்து பார்க்க தருவாங்க. மூன்றாம் கண்ணாக்க ஆஜ்ஞா சக்கரா, அதாவது இரு புருவ மத்திக்கு இடையில இந்த பொட்டு வச்சுட்டாலே என்ன அர்த்தம்னா, என்னுடைய மூன்றாம் கண் வந்து எழுச்சி அடைஞ்சு நல்லா பார்க்க முடியுது என்னால மூன்றாம் கண்ணாலங்கிறது அறிவுறுத்துறதுக்கு போயிட்டு தான் அந்த பொட்டு வச்சுக்கிறோம். இது வந்து என்னமோ பெண்கள் வச்சுக்கணும், கணவன் இருக்கிற பெண்கள் கணவன் இறந்து போயிட்டாக்கா அந்த பொட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பான ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. சின்ன பொண்ணா இருக்கும்போது கணவனே இல்ல இருந்தா கூட பொட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, இன்னும் கல்யாணமே ஆகல, அது வந்து அந்த குழந்தை வச்சுக்கதா இல்லையா. அந்த மாதிரி பொட்டுக்கும் அந்த மாதிரி தாம்பத்திய இதுக்கும் சம்பந்தமே கிடையாது உறவுகளுக்கும். ஆனா வந்து அப்படி திருப்பி சொல்லப்பட்டு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களும் பொட்டு வச்சுக்கணும், அவங்களுக்கு மூன்றாம் கண் நல்லா எழுச்சி அடைஞ்சிருந்ததுனாக்கா அவங்க கண்டிப்பா பொட்டு வச்சுட்டாக்கா அவங்க வந்து மூன்றாம் கண்ணுடையவர்கள் அப்படிங்கிறது அதுக்கு அறிகுறி காட்டும். இப்போ உபநயனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சடங்கு பண்ணுவாங்க. இதுல எல்லாம் நிறைய இனத்தினர் அதெல்லாம் பண்றாங்க. அதுலயும் வச்சு இந்த பிராமின்ஸ் வந்து அவங்க அதை பண்ணுவாங்க. அந்த பசங்களுக்கு வந்து 7-8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது உபநயனம் பண்ணுவாங்க. உபநயனம் அப்படின்னு சொன்னா என்ன, நயனம்னா கண், உப்புனாக்கா இன்னும் அடிஷ்னல், அதாவது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐ, ஒரு கூடுதலான ஒரு கண், அதுதான் மூன்றாம் கண். அந்த மூன்றாம் கண்ணை விழிப்படைய செய்யறது வேண்டி அவங்களுக்கு வந்து அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி அதுக்காக உட்கார்ந்து ஜபங்கள் எல்லாம் ஜபிச்சு அவங்க வந்து தியானத்துல போய் அந்த மூன்றாம் கண்ணை விழிப்படைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற அந்த சாரம் அது. சோ அந்த மாதிரி மூன்றாம் கண்ணை வந்து வளர்ச்சி அடைய வச்சுக்கணும் எல்லாருமே. இந்த மூன்றாம் கண்ங்கிறது கிட்டத்தட்ட கனவு மாதிரி இருக்கும், ஆனா வந்து கனவுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும் தெரியும். அதுல வந்து ஹைட்டு டிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் வந்து டெப்த்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் கணக்கே கிடையாது. மூன்றாம் கண்ல என்ன வேணா பார்க்கலாம், எது வேணா பார்க்கலாம், என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு காட்டப்படுகிறது அதெல்லாம் பார்த்துட்டே வரலாம். மூன்றாம் கண்ணாக்க உங்களுக்கு வந்து அந்த காட்சிகள் வந்து எப்படி தெரியுது அப்படின்னாக்க, யாரோ ஒரு மகான் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா உங்க மனது வந்து காலி அடைஞ்ச உடனே உங்க முன்னால வருவாங்க, ஓஹோ இவங்க வந்து தியானத்தினால இவங்க மனசை காலி பண்ணிட்டாங்க, இல்ல வேறொரு விதமாகவும் தியானத்துக்கே போகாம கூட சிலவங்களுக்கு மனசு காலி ஆயிடும், ஒரு நிமிஷத்துக்காக ஒரு சின்ன நேரம் கூட அந்த மாதிரி வரலாம். அப்போ வந்து ஒரு காட்சியெல்லாம் சடார்னு வந்து போகும். அப்ப அது அதுலேயே பல சமாச்சாரங்கள் இருந்து தெரிஞ்சுக்குவாங்க நிறைய பேர். சோ அந்த மாதிரி கூட ஆகலாம், அது வந்து ஒரு நொடி பொழுதுல முடிஞ்சு போயிடும். ஆனா தியானத்துல வந்து நெடுநேரம் அந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு தங்கி இருக்கும், அதுதான் மூன்றாம் கண்ணு சொல்றது. அந்த மூன்றாம் கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியானத்தினால எழுச்சி அடையணும். இப்ப தியானம் பண்ணும்போது ஒரு கலர் கலரா சிலவங்களுக்கு தெரியும் பாருங்க, அதுதான் அந்த டிவி ஆன் பண்ணதும் நிறைய
லைன் லைனா கலரா முன்னால எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஓபன் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். மூன்றாம் கண்ணை நம்ம திறந்திருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா திருப்பியும் நிறைய தியானம் பண்ணி 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 நிறைய ஆற்றல் நிறைய சக்தி கூட 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 இன்னும் அற்புதமான காட்சிகள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மூன்றாம் கண் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். பல சமாச்சாரங்களை வந்து திரிகால திரிலோக சஞ்சாரி அதாவது மூன்று உலகத்துக்கு போய் அதுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க, ஆனா அந்த செவர் இருக்கு, இருந்தா கூட அந்த செவத்துக்கு வெளியில என்ன தெரியுதுன்னு இங்க உட்கார்ந்துட்டே அவங்களுக்கு தெரியும். பெரிய அந்த மாதிரி இருக்கிற சக்திகளை எல்லாம் அவங்க அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து அது வந்து நிறைய ஜென்மங்கள்ல அது நிறைய சேர 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 அவங்க வந்து ஒரு சஹஸ்ரார நிலைக்கு வந்துருவாங்க. அதாவது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல அவங்க வந்து விரிந்து மலர்ந்து எல்லாம் இந்த உலகமே ஒரே குடும்பம் ஒரே இனம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினத்தின் பேரும் நல்ல ஒரு கருணை நல்ல ஒரு அன்பு அதெல்லாம் காட்டக்கூடியவங்களா மாறிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க தியான சக்தியினால அப்படியே மாறி மாறி அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய பேச்சே வித்தியாசமா இருக்கும். சோ மூன்றாம் கண்ணுல இருந்து வேறொரு நிலைக்கு போவாங்க. அந்த நிலையைதான் வந்து நான்காவது கண்ணுன்னு சொல்றது. அதாவது நான்காவது கண்ணுன்னு ஒண்ணும் இல்லை, ஆனாக்கா நான்காவது கண் நிலை அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அடுத்த நிலை, அடுத்த உன்னதமான ஆன்மீக நிலை, அது வந்து என்ன ஆகுனாக்கா இங்க உட்கார்ந்துட்டே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. எட்டு திக்கிலையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க 360 degrees விஷன் சொல்லுவாங்க இல்லையா. 360 டிகிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த சுத்தி வட்டம் ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இப்ப பாக்குறோம்னாக்கா நமக்கு 180 degrees தான் விஷன், பின்னால் இருக்கிற தெரியாது இல்லையா. அதனால முன்கூட்டி என்ன இருக்கோ நம்ம கண் முன்னால என்ன இருக்கோ அதை தானே காண முடியுது. ஸோ இது வந்து 180 degrees விஷன்னாக்கா அது வந்து 360 degree விஷன். அதாவது அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத நல்லா துல்லியமா அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப பயிற்சி பண்ணி 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 அவங்க வந்து ரொம்ப உன்னத நிலையை அடைஞ்சிருவாங்க. அந்த நிலையில என்ன ஆயிடும்னாக்கா அவங்க வந்து எல்லாத்தையுமே காண முடியும். அந்த இன்ட்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது அந்த உள்ளேந்து அந்த ஆன்மீக ஒரு வளர்ச்சியானது அந்த ஒரு தன்மையானது அந்த சித்தியானது இவ்வளவு அற்புதமா இருக்கும்னாக்கா இங்க உட்கார்ந்துட்டே எல்லாத்தையுமே செல்ல முடியும். இவர் எனக்கு வந்து சீரடி சாய்பாபாவுடைய அந்த கதை தான் எனக்கு அது படிக்க படிக்க அதுல இருந்து நிறைய தெரிஞ்சிட்டு இருந்தேன். உண்மை சம்பவங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க அதுல. அதுல வந்து யாரோ ஒருத்தர் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள வராங்க, கேட்டுக்குள்ளதான் எங்கேயோ தள்ளி கொஞ்சம் தூரத்துல இருந்து உள்ள வராங்க ரெண்டு பேர். அதுல வந்து இந்த ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க. அதுல ஒருத்தர் இந்த ஷர்ட் போட்டுட்டு வராரு, அவரை வர வேண்டான்னு சொல்லுங்க ஒருத்தர் மாத்திரம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ஆயிடுது, இங்க இருந்து எப்படி தெரியுது அங்கோ எந்த வித பைனாகுலரோ எதுவுமே இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. இருந்தாலும் இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சாச்சு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வரவிடாதேன்னு சொல்வாரு. இப்ப என்ன காரணம் அப்படின்னாக்கா அவர் வந்து அவருடைய மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரி செஞ்சவராம் அப்படிங்கிறது பின்னால தெரிஞ்சுதான். சோ அதனால வந்து அவர் வந்து இப்ப இன்னும் ஆகல, அவருக்கு எங்கிட்ட வர்றதுக்குள்ள காலம் வரல இன்னும் அப்படின்னு அந்த அநாகத சக்கரமாவது கொஞ்சம் திறந்திருந்தாதான் அவங்க வந்து அந்த மாதிரி பெரிய மகான்களை எல்லாம் தரிசிக்கணும்னா கூட ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வரவிடலையாம். இதெல்லாம் வந்து நான்காம் கண், அதாவது இன்னும் மூன்றாம் கண்ணை விட இன்னும் அது வந்து பிரபலம் இது அதிகரிச்ச ஒரு இன்ட்யூட்டிவ் பவர்ஸ். மூன்றாம் கண்ணால எல்லாம் பார்க்க முடியும், ஆனா நான்காவது கண் வரும்போது அது வந்து அந்த உள்ள அறிவு அந்த ஞானம் வந்து எப்படி அந்த ஆத்மாலேருந்து ஞானம் வந்துடும். மனம் இருக்காது, அந்த மனமே இல்லாத நிலையில அது வேறொரு நிலைக்கு போயிடும், ஆன்ம நிலைக்கு போய் ஆன்ம நிலையிலேருந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மஸ்ரீ பித்தாமார் பத்ரிஜி கூட அந்த மாதிரி தான், ஆன்ம நிலையிலேருந்து எல்லாமே சாப்பிட சாப்பாடும் அந்த ஆன்ம நிலைக்கு போயிடும். அதனாலதான் அவருக்கு வந்து சாப்பிட்டது உடனே தலையை பாத்தீங்கன்னா அதுல முத்து முத்தா வேர்த்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அதை அப்படியே சஹஸ்ரார நிலைக்கு போய் அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவத்தை அழிச்சிடுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு அந்த ருசி அந்த அதுல கிடைக்கிற ருசி சாப்பாடுல கொஞ்சம் தான், குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் சாப்பிடுவாரு, ஆனா அதை வந்து வாயில வச்சுதான் அந்த ருசியானது அவருக்கு வந்து நேரம் நம்மளுக்கு மனசில் தான் ஃபீல் பண்ணுவோம், ஆனா இவங்களுக்கு மனசே இருக்காது. அப்ப எங்க போகும் அப்படின்னா ஆன்மாக்கு போய் சேர்ந்து. சோ அந்த மாதிரி அந்த ஒரு அந்த நிலை அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் புதிரா தான் இருக்கும், ஏன்னா அது வந்து நாம இன்னும் அனுபவிக்கல, இன்னும் மூன்றாம் கணக்கே வரல, ஆனா அது சக்கரம் ஓபன் ஆகல, இன்னும் வந்து விசுத சக்கராக்கு வரணும், நிறைய இருக்கு இல்லையா, இப்படியே வளர்ந்துட்டே தானே வரும். அதனால யாரும் தப்பு கிடையாது,
வளர்ற நிலையில எல்லாருமே சரிதான், அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க சரிதான். இந்த நிலையில இருந்தானே மேல்நிலைக்கு எல்லாருமே வருவாங்க. இப்போ 10th படிக்கிற பையன் தான் ரைட்டா, 3rd படிக்கிறவன் தப்பா, அப்படி கிடையாது. சோ எல்லாரும் கரெக்டு தான். ஆனா அவங்க நிலை அந்த நிலையில வரும்போது தான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு ஏன்னா புரிஞ்சுக்கலுங்கிறது வந்து அதை புரியாத புதிரதா இருக்கும். இப்ப வந்து ஒரு கடையில ஒரு காஃபி விக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு காஃபி கடையில. அப்ப போய் எங்க வீட்டுக்காரர் போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு, காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து அது ஒரு புதிரதான் இருக்கும். ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாதே. நான் போய் அதை ருசிச்சு பார்க்கும்போது தானே எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் அவங்கவுங்க அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும். அனுபவத்துல அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கும் போதுதான் அவங்க அவங்களுக்கு புரியுமே தவிர்த்து இல்லைன்னா இது புரியறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால வந்து எது புரியாத புதிரா வந்து வெளியே கொஞ்சம் இருக்கும். அப்ப வளர்ந்து வரும் ஆத்மாக்களுக்கு அப்படிதான் இருக்கும். சோ அதனால வளர்ச்சி பெறணும், இன்னும் நிறைய வளர்ச்சி பெறும்போது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவாங்க. சோ என்ன வித்தியாசம்னா, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு, 3rd கண் நிலையிலேருந்து 4th கண், அதாவது அந்த இன்ட்யூட்டிவ் பவர்ஸ், அந்த உள்ளறிவு, உள் ஞானம், அது வெளிப்படுது. சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய தியானம் செஞ்சு மற்றவங்களுக்கு எல்லாம் தியானம் கற்பிச்சு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த நிலைக்கு அடைவாங்க. இதுல வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒன்னு கம்பேர் பண்றது கிடையாது, ஒன்னு ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது. இல்ல ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போறவங்கும் போது ரெண்டும் எப்படி நிலையில இருக்கிற ரெண்டு வேணா கம்பேர் பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா வித்தியாசமான ரெண்டு நிலைகள்ல இருக்கக்கூடிய சமாச்சாரம் இது. ஆன்மாவின் நிலை அப்படி இருக்கும். ஆன்மா வந்து ஒரு நிறைய ஜென்மங்கள்ல 3rd கண்ணு எழுச்சி அடைஞ்சு ரொம்ப அற்புதமா எல்லா காட்சிகளையும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அது வந்து ஒரு நான் ஆன்மா இல்லங்கிறது கூட அதுல இருந்து தெரிய வந்துடும். ஐ மீன் நான் உடல் அல்ல, நான் ஆன்மா அப்படிங்கிறது கூட அதுல இருந்து அந்த ஞானம் பிறந்தது. 3rd கண் எழுச்சி அடைஞ்சாலே அந்த அந்த அறிவு வந்துடும். அதாவது அந்த உண்மையை புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து இந்த உடல் அல்ல, இந்த மனமும் அல்ல, அறிவும் அல்ல, நான் அதையெல்லாம் விட மிக மகத்தான அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே உணர்ந்துக்குவாங்க. அந்த அதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அது வந்து அந்த மனமானது திரும்பி தெரிஞ்சுக்கும், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அது வரைக்கும் வந்து அது பயிற்சி பண்ணிட்டே இருக்க 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 ஆன்மீகமா விஷயங்களை தெரிஞ்சுக்க அதாவது மற்றவங்களுடைய ரொம்ப அற்புதமான அரிய பெரிய ஆன்மீக புத்தகங்களை படிச்ச தெரிஞ்சுக்கணும். லிண்டா குட்மேன் இருக்காங்க, அனிபிசன்மா இருக்காங்க, இன்னும் லேட் பிட்டர், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய எக்கச்சக்கமான பேர் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ யோகானந்த பரமஹம்சர் அந்த மாதிரி, ரமண மகர்ஷியோட புஸ்தகங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் படிக்க 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 அப்புறம் வந்து மற்ற தியானிகளோட அனுபவங்களை கேட்டு அறிய அறிய அவங்களுக்கு வந்து நல்லா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு அப்ப தெரிய தெரியதான் நம்ம வளர்ச்சி அடையும். ஸோ இது வந்து இதுல வந்து ஒப்பிடல் கிடையாது. ஒரு நிலையில வந்து ரொம்ப நல்லா எல்லாமே பிரபஞ்சமே தெரிஞ்சிடும் 3rd கண்ணுல. அதுக்கப்புறமா வந்து அடுத்த நிலையில வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு இப்போ அந்த உள்ள அறிவு வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனசு வந்து கம்ப்ளீட்டா இருக்கவே இருக்காது, உள்ளறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப இறைத்தன்மை உள்ள அந்த ஞானம், அது வந்து அதுதான் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். அது வந்து டிரைவிங் சீட்ல உட்காந்துருந்து வச்சுங்களேன், அப்படி வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதை வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப கம்மி பேர் தான் அந்த நிலையில அடைவாங்க. ஏன்னா அது வந்து நிறைய பிராக்டிஸ் வேணும், பல ஜென்மங்களா அதுக்கு வந்து பாடுபடணும், அப்பதான் வந்து முன்னேற்றம்ங்கிறது அடைய முடியும் இல்லையா. அதனால இதெல்லாம் வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை காட்டுது. அதனால இதுல வந்து சந்தேகம் வச்சுக்க வேண்டாம், அவங்க அவங்க அனுபவிக்கும் போதுதான் தெரியும். இப்ப வந்து ஆரம்ப காலத்துல தியானம் நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன அந்த 7 அனுபவங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வந்துட்டே இருக்கும். அப்புறம் போக 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 அது நல்லா டெவலப் ஆயிட்டே வந்து இதுதான் இது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருவாங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். உப்ப நயனம்க்கு அர்த்தம் ரொம்ப அழகா சொன்னீங்க, இன்னொரு கண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்போனா இந்த பிராமணத்துவம் அப்படின்றது வந்துட்டு பிறப்பால வர்றது கிடையாது, யாரு தியானம் பண்றாங்களோ அவங்கதான் அதை ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இப்போ இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது 4th கண் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இன்ட்யூஷன் வந்துட்டு மெடிடேஷன்ல இருக்கும் போதுதான் வருமா, இல்லைன்னா நம்ம டெய்லி லைஃப் ஜாப்ல பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்ல குக்கிங் பண்ணிட்டு இருப்போம், சோ அந்த மாதிரி மைண்ட் ஆக்டிவா இருக்கும் போது கூட வருமா? இல்ல இது வந்து எப்பாவது வந்து போற மாதிரி சமாச்சாரம் கிடையாது. இன்ட்யூட்டிவ் பவர்ங்கிறது வந்து எப்போ குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது, டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து போற சமாச்சாரம் கிடையாது.
மனசுங்கிறது ஆன்மான்னு அறிஞ்சிட்டு உணர்ந்துட்டு அப்புறம் அந்த நிலையிலேயே நிலை நிறுத்தி இருக்கும். அதாவது ஸ்தித பிரக்னர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிரக்னைங்கிறது வந்து வளர்ந்து விருந்து வளர்ந்து பறந்து அது வந்து அதே நிலையில இருக்கும். அந்த ஆன்மாங்கிறது எப்ப தொடர்ச்சியா அதே நிலையிலே ரொம்ப அற்புதமான நிலையில அது இருக்கும். ஸோ அது வந்து சார்ஜ் எடுத்துரும் எல்லாத்தோடும். ஸோ அதனால வந்து அது ஒரு ஒரு குக்கிங் போது டிரைவிங் போது வந்து போய் அதுக்கப்புறம் அப்படி மறைஞ்சிடுறது மாதிரி கனவு மாதிரி வந்து போறது கிடையாது. இது வந்து நான்காவதுங்கிறது பரிபூர்ண ஞானத்தை அடைந்த ஒரு நிலை, நான்காவது கண் நிலை அப்படிங்கிறது. அது வந்து ஞானம் வந்து உள்ளேந்து அப்படியே அமுத சிறுபி மாதிரி சுரக்கும், அப்படியே சுரந்துட்டே வரும். அப்ப அந்த அந்த சுரக்கிற ஞானம் வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போய் ரொம்ப அற்புதமா செய்யும். இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு படிச்சோம்னா இப்ப ஞானியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா, நான் நிறைய அந்த மாதிரி நிலைய ஞானியர்களை நிறைய பார்த்தது இல்லை. நான் பார்த்தது எல்லாம் ஒரே ஒருத்தர் தான், அதான் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி. அவங்க அவங்க வந்து எப்படி எப்படின்னாக்கா, அவங்க வந்து ஒரு சமாச்சாரத்தை வந்து படிச்சாங்கனாக்கா தெரிஞ்சிட்டாங்கன்னா உடனே அதுல இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தத்தை அவர் வந்து உடனே தெரிஞ்சுப்பார். அவருக்கு நிறைய நேரம் ஆகாது அதை தெரிஞ்சுக்கிறது. அது அற்புதமா மற்றவங்களுக்கு இவ்வளவு ஒரு ஈஸியா போகும்படியா, எத்தனை சுலபமா அதை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனை சுலபமாக்கி சொல்லிக் கொடுக்க முடியும் அவரால். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஞானம் இருந்தவங்க தான் அதை செய்ய முடியுமே தவிர்த்து சாதாரண நிலையில அதை செய்ய முடியாது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஜகோவிந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னா என்னதுங்கிறது அழகா அந்த பதங்களை பிரிச்சு அழகா சொல்லி தந்திருக்காரு. பஜனாக்கா கான்டெம்ப்ளேட் அல்லது நினைத்துப்பார். கோவிந்தம் அப்படின்னு சொன்னாலே கோனாக்க பஞ்சேந்திரியங்கள்னு அர்த்தம் உண்டு இதுல சம்ஸ்கிருதத்துல. விந்தம்னாக்கா அது வந்து இதை உருவாக்கி இருக்கிறது, இந்த பஞ்சேந்திரியங்களே அந்த ஐம்புலன்களையும் உருவாக்கி இருக்கிற அந்த ஆன்மாவை நீ வந்து ஆன்மாவை வளர்த்துவதற்காக தியானம் செய் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அதெல்லாம் வந்து பஜகோவிந்தம்ங்கிறது வந்து சாதாரணையா கோவிந்தனே பஜி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது வந்து அது எப்பவுமே சங்கராச்சாரியர் சொன்னதில்லை. அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் என்னைக்கும் என்னை வணங்குங்கன்னு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. யோகி பவோ அர்ஜுனான்னு தான் சொன்னார், அர்ஜுனா என் கால்களை தொட்டு வணங்கி கொண்டிருன்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இந் பகவத்கீதையில கூட ரொம்ப அற்புதமான உள்ளார்ந்த அர்த்தங்கள் உண்டு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய ஞானம் கொண்டவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே அது உள்ள பொதிஞ்சிருக்கும் அர்த்தங்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் ஃபோட்டான் பேண்ட் எனர்ஜினா என்னது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பா நல்லா நான் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தந்திருக்காருன்னா பாத்துருங்களேன். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த புரியும் சக்தி வந்து ரொம்ப அதிவேகம், அப்புறம் எண்ணத்தின் வேகம் வந்து காட் ஸ்பீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிவேகமான எண்ண ஓட்டம் அப்படி. ஆனா படப்படப்படப்படான்னு எல்லாமே டக்குன்னு விரிஞ்சு இன்னும் செடர்னு எல்லாமே உருவாயிடும். அப்படி அப்படித்த ஒரு என்ன சொல்றது அந்த நிலை, அது வந்து யாரும் போய் அந்த நிலையில இருந்தா மாத்திரம்தான் அதை கண்டுட்டு அதை வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும்னு சொல்வேன் நான். அதனாலதான் அது வந்து புரியாத புதிரா நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா வந்து கொஞ்சம் நிலை அவங்களுடைய ஆன்ம நிலை வளர வளரதான் அவர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு அவருடைய வார்த்தைகள் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியாது, ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஆனா சாதாரண நிலையில வந்து அவங்களை புரிஞ்சுக்க முடியாது. நல்லா ஒரு ஆழ்ந்த நிலையில வந்து போனாதான் பெரிய மகான்களுடைய வார்த்தைகளை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய செயல்களை எல்லாம் நம்ம வந்து யாருல இருக்கும் உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய தியானம் தேவை, பயிற்சி தான் ரொம்ப நிறைய முக்கியம். நேரம் வந்து பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ கூட இல்லை, நிறைய நேரம் பயிற்சி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பு, அப்புறம் தியான அனுபவங்கள் பரிமாற்றம், இவ்வளவுதான். இதுதான் இருக்கு வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த இகலோக வாழ்க்கையோடு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே. ஆனா எல்லாரும் அப்படியே அதை இகலோக வாழ்க்கையை புறக்கணிச்சுட்டு இதுக்குள்ள வந்து சேர்ந்துடுவாங்களோ அப்படிங்கறதுனால்தான் உள்ள இதா போயிட்டாக்கா கஷ்டம் இல்லையா. எல்லாருமே அந்த மாதிரி நான் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தியானம் பண்றேன்னு உட்கார்ந்துட்டாக்கா என்ன பண்ண முடியும், அதுவும் சரியில்லையே. அப்ப இந்த இகலோக பாடங்களை யார் படிப்பாங்கிறதாதான் பத்ரிஜி அழகா வகுத்து கொடுத்துருக்காரு. 50% வந்து இகலோக வாழ்க்கையும் 50% பரலோக வாழ்க்கையும், அதாவது ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும் முறைகளை அந்த வழிகளை கடைபிடித்தல் அதை பயிற்சி செய்யல் அதெல்லாம் வந்து 50% தான். 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் இதுக்கும் 12 மணி நேரம் அதுக்கும் ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி தருவார்.
எஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி இகலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கை ரெண்டுமே இருந்தாதான் ருசிக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா ஓன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம கத்துக்கின அந்த பாடத்தை இந்த பிசிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ணும்போதுதான் அந்த முழுமையான ஆனந்தமே வருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப டீடைலா சொன்னீங்க இன்ட்யூஷன் பத்தி. மேடம், நீங்க வந்து சென்ற நிகழ்ச்சியில சொன்னீங்க, அதாவது நம்மளுக்கு சில வரும் என்ன பின்னாடி வரப்போதோ அது கூட நம்மளுக்கு கணவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்பா இறந்து போனதை பத்தி சொன்னீங்க. எனக்கும் அந்த மாதிரி அப்பா இறந்து போற அந்த விஷயம் வந்து 11 மாசங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது, ஆனால் அதை வந்து என்னால உணர முடியல. அது வந்து நான் என்ன நினைச்சேனாக்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்றப்போ சரி திருமணம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது வந்து அப்புறமா தெரிஞ்சது, அது அப்பா இறந்து போறதுக்கான அந்த விஷன் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி தெரியுது, இது யார் மேடம் நம்மளுக்கு காட்டுறாங்க, இதை பற்றி ஒரு விளக்கம் தேவை. சரி, ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது நம்ம மனசு, நம்ம ஆன்மாங்கிறது அவ்வளவு ஆற்றல் கொண்டது. பிற்காலத்தையும், அதாவது கடந்த காலத்தையும், நிகழ்காலத்தை, நிகழ்காலம்தான் அது நாம வந்து உணர்வோட இருக்கணும், விழிப்புணர்வோட இருந்து செயல்படணும். மற்றபடி எதிர் வருங்காலத்தையும் நல்லாவே தெரியும், நல்லாவே தெரிஞ்சிருக்கிற ஒரு சமாஜம் தான் ஆன்மாங்கிறது. அதுக்கு எல்லாமே முக்காலமும் தெரியும். ஆனா வந்து நம்ம அந்த மனசுக்கு வந்து அது தெரியப்படுத்துறது இல்லை. ஏன்னா வந்து மனசு வந்து குழப்பம் அடைஞ்சிடும், ஏற்கனவே குழம்பி இருக்கிற மனசு. அப்ப அதுல வந்து வேற சென்ற கடந்த காலம் கொஞ்சம் நம்ம அசைப்படுவோம், ஆனா பழைய ஜென்மங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்காதே, அதெல்லாம் கூட அங்க வந்து இருக்கும், அந்த பதிவுகள் எல்லாம் கூட இருக்கும். அதே மாதிரிதான் வருங்காலத்தின் பதிவுகள் எல்லாம் கூட இருக்கும். நான் வந்து ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் இந்த 3 காலமே ஒரே காலம் தான், ஒரே சமயத்துல நடக்கக்கூடியதுதான். ஒண்ணு வந்து இன்னொன்னு சார்ந்து இருக்கிறதுனால அது வந்து தனித்துவம் வாய்ந்தது கிடையாது, அதனால 3மே ஒண்ணுதான். ஆனா நம்ம 3ஐயும் பிரிச்சு பிரிச்சு கடந்த காலம் நிகழ்காலம் அந்த டைம் பீஸ வச்சுதான் நம்ம அந்த டைமை வச்சுதான் நம்ம எது கடந்த காலம் எது நிகழ்காலம்னு குறிப்பிடுறோம். சோ அதனால வந்து அது ஒரு எதையோ சார்ந்து இருக்கு இல்லையா. இப்ப சார்ந்து இருக்கும் ஒன்று வந்து உண்மையாகாது அப்படிங்கறதுதான் நிஜம், அதுதான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து எப்பவுமே அது அசை போடுற ஒரு பழக்கம் நம்முடைய மனசுக்கு உண்டு. பழசெல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படியே அந்த சமயத்துல அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு இப்போ போயிட்டே இருக்கும் இல்லையா, அப்படியே உள்ளுக்குள்ள வந்து சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் மனசுல வந்து. அது ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். மனமானது அப்படியே போயிட்டே இருக்கும், குரங்கு போல் தாவி தாவி போயிட்டே, ஒரு கிளையிலேருந்து ஒரு கிளைக்கு தாவி 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 குரங்கு போறது இல்லையா, அதே மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால்தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலை தான் சாதாரண மனிதனுக்கு இருக்கு. ஆனா தியானத்துல வந்தாதான் அதெல்லாம் வந்து வித்தியாசமா ஆயிடும். இந்த மனதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருது, அதை பண்படுத்துறது, அதெல்லாம் வந்து தியானம் தான் செஞ்சு கொடுக்கும். அதுல ஒரு தெளிவு ஏற்படுறது, மனபலம் ஏற்படுறது, அதெல்லாம் வந்து தியானத்து மூலியமாக கிடைக்கும் நம்ம. சோ அதனால அந்த கடந்த காலத்தை வந்து நம்ம அசை போட்டுட்டே வருவோம். அதே மாதிரி எதிர்காலமும் கொஞ்சம் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, ஆன்மாக்கு எல்லாமே தெரியும். அப்ப என்னாவும் சில நேரங்கள்ல நம்மளுடைய இது சக்தி எல்லாம் நம்முடைய ஆற்றல்ங்கிறது நல்லா அதிகப்படியா இருக்கும்போது சில சமயங்கள் அது ஏற்படும், அப்படியே ஒரு ஃபிளாஷ் மாதிரி அப்படியே வந்து எதிர்காலம் வந்து மறையும். அது வந்து சில சமயங்களை கனவா கூட வரலாம், சிலவங்களுக்கு வந்து கனவா கூட வரலாம். அந்த மாதிரிதான் எனக்கு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறது, ஒரு கனவுல வந்திருக்கு. எனக்கு கனவு தான், நல்லா பார்த்தேன், எங்க அப்பா இறந்து போயிருக்கிறதையே பார்த்தேன். 14 நாட்களுக்கு முன்னால நான் வந்துக்கேன். அப்பாவுக்கு அந்த மாதிரி அறிகுறியே கிடையாது, கொஞ்சம் கூட அவர் இறந்து போற ஒரு இதுல இல்லவே இல்லை. நல்லா ஆரோக்கியமா தான் இருந்துட்டு இருந்தாரு, எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருந்தாரு. 2 நாள் தான், 1 நாள் ஃபீவர் வந்து அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாரு, அந்த மாதிரி ஆச்சு. சோ அது வந்து ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப இதுவா நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துது பாருங்க. ஏதோ ஒண்ணு யாரும் வந்து நம்மளுக்கு சொல்லித்தரது கிடையாது, நம்ம கண்ணு முன்னாலேயே அந்த காட்சிகள் வந்து நம்ம ஆத்மாவே நம்முடைய ஹையர் செல்ஃப், அதாவது நம்முடைய நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த ஹையர் செல்ஃப், ஓவர் செல்ஃப்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பிரிட் அது வந்து அங்கிருந்து அதுலேருந்து ஒரு துளி வந்திருக்கிறது தான் இந்த சோல்ங்கிற அந்த ஆத்மா, ஜீவாத்மா, அந்த அந்த பரமாத்மா, அந்த பூர்ணாத்மா இருக்கு இல்லையா. அந்த பூர்ணாத்மா வந்து நம்மளுக்கு காட்சியா தெரிவிப்பாங்க கனவுல வரப்போறத. சோ சிலது வந்து எப்போ நடந்து போனதா இருக்கும், பல போன ஜென்மங்கள்ல எப்போது நடந்து போனதா இருக்கும், சிலது வந்து முன்னால வரப்போறதா இருக்கும். சோ இது நம்மளுக்கு வந்து அதை பிரிச்சு அறிஞ்சுக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மனம் அவ்வளவு வளரலையே, இன்னும் பண்படலையே,
அதனால வந்து நம்மளுக்கு அதை எது பாஸ்ட் எது ஃபியூச்சருங்கிறது கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது கனவுல வரும்போது. அதுதான் சிலதெல்லாம் பலிக்கும் சிலது பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பழைய பழைய ஜென்மத்துல எப்போ நடந்து போன சமாச்சாரம் வந்து இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு முன்னால ஃபிளாஷா வந்து போகுது, இந்த கனவா வந்து போகுது. அப்போ வந்து நமக்கு அது நம்ம மனம் வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருந்தாக்கா தியானத்தினால அப்ப உடனே தெரிஞ்சுக்க முடியும், ஓஹோ இது எங்கேயோ என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்திருக்கு, ஆனா இப்ப எதுக்கு காட்டுதுனாக்கா நான் இதுல இருந்து ஏதோ பாடம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து ஏதோ ஒரு படிப்பினை இருக்கும் நம்மளுக்கு, அதை கத்துக்குவோம் நம்ம. ஆனா வந்து ஃபியூச்சருங்கிறது வந்து அதை காட்டும் அது ஃபியூச்சரா பாஸ்டா ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு தான். ஸோ அதனால வந்து ஃபியூச்சருங்கும் போது அதை நிகழும் போது ஓஹோ இதை நான் அன்னைக்கே நான் வந்து என்னுடைய கனவுல உங்களுக்கு வந்து 11 மாசம் முன்னால கனவுல வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியா தந்தது உங்க தந்தையின் இந்த இறந்த நாள் அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து எனக்கு கூட இது இறந்ததுன்னு இல்லாம 13 ஆண்டுகளுக்கு முன்னால மைசூர்ல வந்து எனக்கு ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு ஒரு ஃபிளாஷ் மாதிரி அந்த மாதிரி தோணிருக்கு. அது வந்து எனக்கு 13 கூட இல்லை, அதுக்கும் மேலே இருக்கும், நிறைய 15 வருஷமே இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே எனக்கு தோணிடுச்சு. அப்பெல்லாம் மைசூருக்கு போறதா, எங்கிருந்து யாரு எங்க போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப போவோம், எப்படி மாதிரி எல்லாம் இருக்க முடியாதே அப்படின்னு. ஆனா அப்புறம் அந்த அத்தனை வருஷங்கள் கழிச்சு நாங்க கண்டிப்பா மைசூர் போய் அப்பதானே பத்திரிகையை பார்த்து தியானம் கற்றுட்டு அப்புறம் இப்ப உங்களுக்கு முன்னால எப்படி பேசிட்டு இருக்கேன், அது வந்து என்னத்தினாலன்னா தியானத்தினாலதான். சோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு அப்போ வந்து அது ஃபிளாஷா முன்னாலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம பூர்ணாத்மா நமக்கு வந்து ஒரு ஒரு அறிகுறிகள் அப்படி கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் என்னது எதுக்காக தெரியுதுன்னாக்கா கனவுல நம்ம வந்து எப்படி பக்குவப்படுத்திக்கணும் நம்மளையே, அதை தெரிஞ்சிட்டோம் நல்லா உன்னிப்பா கவனிச்சோம்னா அது என்ன சமாச்சாரம் தெரியும். ஸோ நம்மளை பக்குவப்படுத்திட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கலாம் வாழ்க்கையில, நீங்க ரொம்ப அதிகமா சந்தோஷப்படவும் வேண்டாம் அதிகமா துக்கப்படவும் வேண்டாம், ஒரு நடுநிலை மேல போங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் கனவுகள்லாம் நம்மளுக்கு தோணுது. சில கனவுகள் பலிக்காதுன்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய பழைய ஜென்மத்து சம்பவங்கள் தான் அதை திருப்பி நம்மளுக்கு வந்திருக்கு. அதுல இருந்து என்ன பாடம் படிச்சுக்கணும்னு எல்லாருமே படிச்சுக்கலாம். ஸோ இந்த கனவுகள்ல இருந்தும் நிறைய நம்ம மனசு வளர வளர அந்த கனவுகள்ல இருந்து பல சமாச்சாரங்கள் நம்ம கத்துக்கலாம். ஸோ அதை யார் காட்டுறாங்கன்னா நம்மளுடைய பூர்ணாத்மா தான் நம்மளுக்கு காட்டி தருவாங்க, நாமளே தான் அது. பூர்ணாத்மானா வித்தியாசம் கிடையாது, நாமளே தான். ஆனா வந்து அவங்க அது ஒரு இப்போதைக்கு வந்து நம்ம தனியா அதுல இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு உடல்ல வந்து நம்ம இங்க நம்மளுடைய சமாச்சாரங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம், அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்மளுக்கு உதவிகரமா இருக்கட்டும்னு சில கனவுகள்ல அந்த மாதிரி காட்டுவாங்க. இல்லை அவங்க தியானத்துல கூட அந்த மாதிரி தெரியலாம், நிறைய பேருக்கு தியானத்துல கூட அந்த மாதிரி காட்சிகள்லாம் தெரியலாம். மிக்க நன்றி மேடம். எனக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வந்து அதாவது இந்த பதிலும் ரொம்ப வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். எனக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான தேடல் இருக்கும். அது எங்களுக்கு கூட இன்னைக்குதான் இந்த பூர்ணாத்மா தான் இவங்க காட்டுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இன்னைக்குதான் எங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி மேடம். ஆமா, அது மாத்திரம் இல்லாம அதுல இருந்து வந்து நம்ம எப்படி நடுநிலைமையில போகணும், ரொம்ப அதிகமா துக்கமும் படக்கூடாது, அதிகமா சந்தோஷத்துக்கும் மனசுல இடம் கொடுக்க கூடாது, ஓவர் இருக்க கூடாது, எல்லாத்துலயுமே ஒரு நடுப்பாதை இருக்கணும் இல்லையா, மிடில் பாத், கிராண்ட் மிடில் பாத், அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சோ அதை அப்பப்போ அப்பப்போ வந்து இந்த கனவு மூலியமா உணர்த்திட்டே இருப்பாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம தான் கைட் பண்றோம் அப்படின்ற விஷயம் ஆக்சுவலா எனக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி எனக்கு அந்த இன்ட்யூஷன், யாரு நமக்கு கைட் பண்றா அப்படின்னா உனக்கு நீ தான் கைட் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்தது. இப்போ நீங்க வந்து அதை சொல்லிட்டீங்க, சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி வந்துட்டு இப்போ இந்த தியானத்துல இருக்கட்டும் கனவுல இருக்கட்டும் நமக்கு வந்து சில மெசேஜஸ் டைரக்டா கிடைக்கிறது இல்ல. இப்போ சூர்ய மேடம் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபாதர் இறக்குறது வந்து அது ஒரு செர்மனி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி காட்டியிருக்காங்க, பட் அங்க வந்துட்டு இறந்து போயிருக்காங்க, லைக் அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இத போல எப்படி அந்த டைரக்ட் மெசேஜ நம்ம ரிசீவ் பண்றது, இந்த மாதிரி இன்டைரக்டா வரும்போது சில கன்ஃபியூஷன்ஸும் வருது. ஒரு மேடம்க்கு என்ன வந்திருக்கோம், அவங்க அவங்க அவங்களே இறந்துட்ட மாதிரி வந்திருக்கு, ஆனா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள தெரிஞ்சு வச்சப்போ
அப்புறம் மெதுவா மெசேஜ் வந்திருக்கு என்னன்னா, உன்னுடைய ஈகோ நீ வந்து இந்த தியானத்து மூலியமா குறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது அதுக்கு கிளாரிட்டி எப்படி எடுத்துட்டு வரணும் அத கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. நீங்களே பதிலே சொல்லிட்டீங்க, அது வந்து தியானத்தினால்தான் சரியாகும் சொல்லிட்டு. சோ கன்ஃபியூஷன்ங்கிறது எங்க இருக்கு, அந்த குழப்பம்ங்கிறது எங்க இருக்குன்னா அந்த மனசுல தான் இருக்கு. அதை வந்து தியானத்தின் மூலம்தான் சரி பண்ணிக்கலாங்கிறதும் நீங்களே சொன்ன பதில் தான். சோ அந்த அம்மாக்கு தியானத்தின் மூலியமா பதில் கிடைச்சது இல்லையா? சோ எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் உட்காந்து தியானம் பண்ணி அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். தியானம் இல்லாத போது, தியானத்துக்குன்னு வரதுக்கு முன்னாலே இருக்கும் போது இதெல்லாம் ஏற்பட்டுதுன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அவங்களுக்கு அந்த பதில் சரியா தெரியாது. நமக்கு வந்து உண்மையை காட்சியை வந்து ஒரு ஒரு சின்ன ஃபிளாஷ் மாதிரி காமிச்சா கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த தெளிவு இல்லை மனசுல. தெளிவு மனசுல இல்லாத போது, மனோ தெம்பு இருக்க இல்லாத போது சோ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சோ அதனால வந்து தியானம் தான் ரொம்ப முக்கியங்கிறது நம்மளுக்கு இப்ப இதுல இருந்தெல்லாம் தெரியுது இல்லையா. எவ்வளவோ கனவுகள் அந்த மாதிரி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், அது சரியான இது தெரியவே இல்லை இல்லையா. ஏன்னா நாம தியானம் இல்லை, இப்ப யார் தப்பு? அது தியானம் இல்லாத நம்ம தப்பு தான். நாம அதுக்காக தேடணும். நம்ம வந்ததுமே அந்த தியானத்துக்காக, நம்ம எந்த கஷ்டம் வந்தபோதும் ஏன் வந்தது இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம அந்த தேட ஆரம்பிக்கணும். புத்த பகவான் பாருங்களேன், ஆனா ஆன்மாவின் வளர்ச்சியும் பொறுத்து இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா புத்த பகவானுடைய கதையில பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து எப்படின்னா தனக்கு எந்த கஷ்டமுமே இருக்கல, ஆனா கூட மத்தவங்களுடைய கஷ்டத்தை ஒரு நிமிஷ நேரம் பாக்குறதுக்குள்ள ஏன் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி கேட்டிருக்காரு. அப்ப அந்த ஆத்மா எப்படி அதை தேடல இறங்கிடுது பாருங்களேன். விடாப்படியா உட்கார்ந்து தியானம் பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதோடைய துக்க நிவாரணத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு அழகா. சோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, நாம வந்து நாமளேதான் கண்டுபிடிக்கணும் அதையும். சோ அது வந்து எல்லா உண்மைகளும் இருக்கும், நம்மளுக்கு தெரியக்கூட செய்யாது, குழப்பம் ஏற்படுத்தும், அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுமா? புரியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுவீங்க, கொஞ்சம் அப்படியே குழப்பி வரும். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அந்த கிளாஸ்ல இது பாஸ் ஆயிடுவீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த கிளாஸ் போகும்போது திருப்பி இதை விட கொஞ்சம் கூட அதிகப்படியான சமாச்சாரங்களை கொடுத்து அதே சப்ஜெக்ட் வந்திருக்கும். அப்ப கொஞ்சம் கூட தெளிவு ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். அப்ப நாம வளர வளர அந்த தெளிவுங்கிறது ஏற்படும். தெளிவு ஏற்பட்டு அப்புறம் தியானத்து மூலமாக எப்படி பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து, நீங்க பாடத்தை படிக்கும் போது, நீங்களே வந்து வீட்டு பாடம் வந்து எழுதும் போது, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரிதான் வீட்டு பாடம்ங்கிறது தான் தியானம்ங்கிறது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம், வெளிப்பாடம் படிச்சுட்டு உள்பாடமும் படிக்கணும் இல்ல, வீட்டு பாடம் படிக்கணும் இல்லையா, வீட்டு பாடம் வந்து பண்ணணும். சோ வீட்டு பாடம் வந்து தியானம், அதை வந்து நம்ம உட்காந்து நல்லா படிக்கும் போது ஹோம் ஒர்க் அது. சோ அதனால ஹோமுக்காக உள்ள ஒர்க், நல்ல ஹோம் கிடைக்கும். நம்ம ஹோம் கிடையாது, இது இந்த உலகம் வந்து ஒரு ஸ்கூல், அது ஹோம் கிடையாது. ஹோமுக்காக செய்யற ஒர்க் அதான் ஹோம் ஒர்க். அப்ப வந்து இப்படி ஒரு ஒரு இது கூட இப்ப கிடைச்சது. சோ அதுக்கு புது அர்த்தம். சோ அது அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஒர்க் பண்ணணும். பண்ணும் போதுதான் அது வந்து அது கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். உண்மையொன்னும் அப்படி குழப்படியா ஆயிடுச்சே அதனால நம்ம இழந்துட்டோமேனு நினைக்கவே வேண்டாம். எதுவுமே இழக்க போறது இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா காலம்தான் அது வந்து நம்ம எவ்வளவு தூரம் தேடல் ஆரம்பிக்க இறங்குறோம், எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அது கிடைச்சு அதை பயிற்சி பண்றோம், எவ்வளவு அதுல வந்து சின்சியரிட்டி காமிக்கிறோம், எவ்வளவு உணர்வு பூர்வமா மனப்பூர்வமா மனசோட ஒத்த மனசோட நிறைஞ்ச மனசோட அதுல பிரவேசிக்கிறோம், எவ்வளவு விடப்படியா அந்த தியான பயிற்சி செய்யறோம், இதை பொறுத்து எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி செய்ய செய்ய செய்யதான் நமக்கு வந்து உண்மைங்கிறது தெரிய வரும். அப்படிதான் இருக்கும், புதை பொருள தான் இருக்கணும், பொதிஞ்ச ஒரு ரகசியமா தான் எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான் இருக்கும். போக 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 நாம் அதுக்கு தயாராகும் போது அந்த உண்மைங்கிறது வெளிப்படும். முதல்ல காட்டி தந்தா கூட உண்மைங்கிறது நிஜமா வெளிப்படுறது நாமளும் அதுக்கு தயாரா இருக்கணும். சோ அந்த நிலை நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்ப குழப்பத்துக்கும் இடம் இல்லை அங்க. சோ கிளியரா எல்லாமே பளிச்சுன்னு தெரிஞ்சு பளிங்கு போல இருக்கும் மனசு கூட, அந்த மாதிரி தெல்ல தெளிவா இருக்கும். எஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹோம்ஒர்க் நம்ம முடிச்சாதான் வீட்டுக்கே போக முடியும், இல்லைன்னா இங்கேதான் அப்படின்றது நல்லா கிளியரா போயிட்டு வரணும். ஆமா, சைட்ல பக்கத்துல எங்கேயாவது வீட்டுல போய் தங்கிட்டு தங்கிட்டு வரணும். வீடு கூட கிடையாது, இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரிதான் இருக்கும். எஸ் 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 தேங்க் யூ சோ மச் மேடம். என்னோட அடுத்த கேள்வியும் கனவுகள் பத்தி தான் மேடம். கனவுகள்ல கூட ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றாங்களே மேடம், எப்படி மேடம் கனவுல வந்து விழிப்புணர்வா இருக்க முடியும்? கனவுல ஏன்னா கண்ணை விழிச்சிட்டு இருக்கும் போதே விழிப்புணர்வு இல்லையம்மா, அப்புறம் எப்படி கனவுல வரும்? கண்ணை விழிச்சிட்டு இருக்கும் போது விழிப்புணர்வோட எல்லாம் செய்யறோமா?
ஒரு பேச்சு பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனசு மனப்பூர்வமா தெரிஞ்சு அந்த மாதிரி நம்ம பேசுறோமா இல்லையே. சோ அந்த நம்மளுக்கு விழிப்புணர்வே இல்லாம நம்ம பேசிட்டு வந்தோம், அவேர்னஸே கொஞ்சம் கூட கிடையாது, அப்படி பேசுறோம், அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நம்ம மனசுல 4000 எண்ணங்கள் போகுது, ஆனா நம்ம அது அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அது என்ன போயிட்டு இருக்கு, இதுக்கு தேவையா தேவையில்லையா, எதுக்காக அதை சிந்திக்கணும், அது நம்மளுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. எங்கேயோ எப்போ ஏதோ டிவியில காமிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தலைக்குள்ள பெரிய பாரமா இறக்கி வச்சுப்போம். அது எப்போ போய் போயாச்சு, அவங்களுடைய தொழில் அது, அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு அந்த நாட்டு நடப்பு என்னது அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டிதான் அதெல்லாம் பாத்துக்கலாமே தவிர்த்து ரொம்ப ஊறி போய் அதுல போய் பார்த்துட்டு இருந்தா அதுவே அதே நினைச்சிட்டே இருக்கும். சோ அதுவே ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதை பத்தியே சர்ச்சை பண்ணுவோம், அதை பத்தி விவாதங்கள்லாம் நடத்துவாங்க பெருசா. அந்த மாதிரி எல்லாம் ஆயாயி அந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிடும்னாக்கா நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். சோ விழிப்புணர்வே இல்லாம சிந்திக்கிறது, விழிப்புணர்வே இல்லாம பேசுறது, விழிப்புணர்வே இல்லாம சாப்பாடு சாப்பிடுறது, எல்லா செயல்களும் விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. அப்போ வந்து கனவுல எப்படி வரும், கனவுல ஒரு நின்னும் இதுல வந்து கண் விழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம வந்து விழிப்புணர்வை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். நம்ம எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அதை வந்து எவ்வளவு நான் சர்வ ஜாகிரதையா, நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனா இல்ல நம்மளுக்கு நேரம் இது எங்கேயோ நேரத்தை வந்து நம்ம வந்து கை விட்டுடுறோம், எங்கேயோ வந்து தொலைச்சு விடுறோம். அது அதனாலதான் நம்மளுக்கு மற்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்மளை பாத்துக்கிறதுக்கும் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும். அப்படியே நம்ம இருத்தி அதை நல்லா விழுங்குறோமா இல்லையே, என்ன எங்கேயோ தலை இருக்கும், எங்கேயோ எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த டம்ளர் தண்ணி குடிச்சது கூட ஞாபகமே இருக்காது, மறந்து போயிடும். அப்படியா நான் குடிச்சேன், நான் தண்ணி நான் என்ன இன்னைக்கு வந்து இட்லியா நம்ம வீட்டுல டிஃபன் நான் சாப்பிட்டேனா அப்படின்னு, நாலு இட்லி சாப்பிட்டுருப்பேங்க, ஆனா நினைவே இருக்காது. இந்த மாதிரிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிஜமாவே கனவுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நினைவுல வாழல. சோ நினைவோடு வாழணும்னாக்கா எல்லாத்தையுமே நினைவோடு இருக்கணும். ஒரு சின்ன சமாச்சாரம் கூட விடாம நினைவோடு இருக்கணும். எப்படி ஒரு டிரைவர் சீட்ல உட்காந்தா அந்த டிரைவிங் வீல் பிடிச்சிட்டாக்கா உடனே அது எப்படி ஓட்டணும், எவ்வளவு ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா, தங்க கூட பிரயாணிகள் இருப்பாங்க, பஸ் ஓட்டுனர், ட்ரெயின் ஓட்டுனர், விமானம் ஓட்டுனர், அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு சர்வ ஜாகிரதையா அவங்க வந்து அதிலேயே கவனமா இருந்து ஒரு சின்ன அளவுக்கு கூட ஒரு சந்தேகம் இல்லாம அது மனசை எப்படி வச்சுட்டு அவங்க விழிப்புணர்வோட ஓட்டணும் பாருங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்கோமா, நாம ரெண்டு தடவை உப்பு போடுறோம், ஏன்னா நினைவில்ல, முதல் தடவை உப்பு போட்டது நினைவே இல்லை, எப்படி இருக்கும் அந்த சாப்பாடு வாயில வைக்க முடியுமா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய தப்புகள் செஞ்சுட்டே வரோம், ஆனா வந்து நம்மளுக்கு தெரியறதே இல்லை. சோ நம்ம கனவை போலதான் வாழ்க்கையே எடுத்துட்டு இருக்கோம், கனவுல விழிப்புணர்வு வந்துடுமா அத்தனை சீக்கிரம், அதுதான் அந்த விழிப்புணர்வை வந்து இந்த அன்றாட வாழ்க்கையிலேயே விழிப்புணர்வோட வாழறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல படிச்சுக்கணும். அதுக்கு வந்து தியானம் ரொம்பவும் இதா இருக்கு. ஏன்னா ஏன் தியானம் உதவியா இருக்கும் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னாக்கா மனசை வந்து நீங்க ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி அதை வந்து அலைகள் இல்லாம செஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எண்ணங்கள் வருமே தவிர்த்து தேவையில்லாத எண்ணங்களை நீங்க தவிர்த்துறதுக்கு இல்லை அந்த கலையை கற்றுப்பீங்க, அதை கற்றுடுவீங்க. அப்படி தியானம் செய்ய செய்ய மனமானது அமைதி அடைஞ்சு அது வந்து மெருகேற்றப்பட்டு அது உழுது பண்படுத்தப்பட்டு அந்த மாதிரி ஒரு நிலமா இருக்கும், அந்த நிலையா இருக்கும் மனசுல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மனம் பண்பட்டுடுச்சு இல்லையா, அப்ப வந்து விழிப்புணர்வு எது செய்யும் போதும் அதிக எண்ணங்கள் ஜாஸ்தி இல்லை, குழப்பம் இல்லை. சோ தெளிவா இருக்கும்போது அந்த அந்த என்ன செய்யறோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட அது எப்படி விழிப்புணர்வோட விழுங்குறோம், அது உள்ள போச்சா வெளியில வந்தா ஒண்ணுமே தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாமே. அப்படி இல்லாம ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம கவனத்தோட கூடி நம்ம சேர்ந்து இருக்கும்போது, நம்ம ஆன்மா கூட சேர்ந்து இருக்கும்போது அந்த அதுக்குதான் அந்த கர்ம யோகம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மனசும் நம்ம செய்யற வேலையும் ஒன்றி யோகா இணைந்து போகணும், அதுதான் கர்ம யோகா அப்படின்னு சொல்றது. புரியுதா? இப்ப வந்து அந்த யோகம் அதுலயும் இருக்கணும், நீங்க செய்யற வேலையில வந்து கர்மம் இருக்கணும், நீங்க என்ற எண்ணத்துல வந்து யோகம் இருக்கணும், அதுக்கப்புறம் சொல்ற பேச்சு வாயில பேச்சு பேசுறது, சாப்பிடுற சாப்பாடு, இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டே வரணும். ஏன்னா தியானம் இருக்கும் உங்களுக்கு, இருந்தா கூட விழிப்புணர்வு அவ்வளவு தூரம் வளர்றது இல்லை, ஏன்னா நாம அதை வளர்த்திக்கணும். அதே மாதிரி ஒரு புஸ்தகம் எடுத்து படிச்சோம்னா ஒரு லைன் படிக்கிறதுக்குள்ள அங்க வந்து மாமரம்னு படிக்கிறதுக்குள்ள வேற ஊர்ல மாமரம் இருக்கிறது வந்துடும் மனசுல, அங்க ஊர்ல அவ்வளவு காய்ச்சது அந்த மாமரம், அப்புறம் என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னு எங்கெங்கயோ போயிடும், இது விட்டு போயிடும். இது அப்புறம் 4 லைன் படிச்சிருக்கோம், தலைக்குள்ளேயே ஏறி இருக்காது,
ஏன்னாக்கா நம்ம இங்க இல்ல, வேற எங்கேயும் ஊருக்கு போயிட்டோம். சோ அதுக்கப்புறம் திருப்பியும் மனசை இங்க திருப்பி கொண்டு வந்து திருப்பி கவனத்தோட நம்ம வந்து படிச்சாதான் அது உள்ளே ஏறும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள் அடங்கி இருக்கு பாருங்களேன். சோ அப்படி நம்ம நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கலாம், இந்த விழிப்புணர்வோட வாழறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே வர வர தியானத்தோட சேர்த்திய வந்து அந்த நம்ம அதை கொடுக்குற அந்த பயிற்சியானது வந்து மனசுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அது விழிப்புணர்வோட வேலை செய்ய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு ரொம்ப வந்து தேவையான கருவியா வந்து மனசை மாத்திக்க முடியும், ரொம்ப அற்புதமான கருவியா மாத்திக்க முடியும். அது மனம்ங்கிற நிலையை விட்டு ஆத்மாங்கிற நிலைக்கு போய் அது ரொம்ப தனியே அறிஞ்சிட்டு ரொம்ப அற்புதமா வாழலாம். சோ அதனால விழிப்புணர்வை வந்து அன்றாட கண் விழித்துட்டு இருக்கும் போதே விழிப்புணர்வோட இருந்தா தான் கண் மூடி உறக்கத்துல அந்த கனவு காணும் போதெல்லாம் விழிப்புணர்வு வரும், அல்லாம வேற வழியே கிடையாது. சோ அன்றாட வாழ்க்கையில வந்து எல்லாருமே விழிப்புணர்வோட வாழறதுக்கு நல்லா பயிற்சி பண்ணி கற்றுட்டோம்னாக்கா கனவுல கூட நம்ம விழிப்புணர்வோட இருக்கலாம். அதுக்கு சில பயிற்சிகள்லாம் சிலவங்க எல்லாம் சொல்றாங்க, அது மனதளவில் கொடுக்கும் பயிற்சி, அது வந்து கொஞ்ச நாளைக்கு உதவியலாம், திருப்பி பழிபடி குறைஞ்ச மாதிரி வந்துடும். சோ அதனால இது வந்து அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி பண்ண 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 அதுல கூட நல்ல விழிப்புணர்வோட வர்றதுல ஒரு வாய்ப்பு நிரந்தரமா அது இருக்கும். நம்ம வேற ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கண்ணை மூடிட்டு அப்படி கட்டவரலையே நினைச்சுக்கணும், அப்புறம் அப்படியே தூங்கி போயிடணும், அப்ப திருப்பியும் அந்த கட்டவரல் வந்து எப்பவுமே கால் கட்டவரல் நினைவு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சில பயிற்சிகள்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க, மனதளவுக்கு அந்த பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஆயிடும்னா, அது அந்த ஒரு ஒன்னு ரெண்டு கனவுகள் அல்லது ஒரு 10 கனவுகள் நம்மளுக்கு நல்லா தெரியும்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் பழையபடி கதவு தட்டின்னு பழைய குருடி கதவு தட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுவா வந்துடும், என்ன அது விட்டு போயிடும். ஆனா பர்மனண்டா உங்களுக்கு எப்பவும் நிரந்தரமா உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்னா கண் விழித்திருக்கும் போது கவனமா வாழ்க்கையை வாழும்போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் முழுமையா வாழ்ந்து அதுல கவனத்தோட வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்கா ஒரு சொல்லு சொல்லும் போதும் அந்த சொல் நாம சொல்லியிருக்கும்படியாக அதை நினைவோட சொல்லும் போது நல்ல ஒரு இது கடிச்சு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தியானம் செய்ய செய்ய அந்த சொல் வந்து மனதளவுல மாத்திரம் இல்லாம மனமே இல்லாத நிலையில கூட இன்னும் வந்து இன்னும் மேல் நிலைக்கு போய் அந்த ஆன்ம நிலையிலேந்து பேச ஆரம்பிச்சது, அப்போ வந்து கம்ப்ளீட் 100% அந்த விழிப்புணர்வு வந்து அது ஒண்ணுமே மறந்து போகாது, அது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஆன்மால போய் பதிவாயிடுச்சுன்னா அது என்னைக்கும் மறக்கவே முடியும். சோ அப்படி அப்படி வாழணும், அந்த மாதிரி வாழ வாழ கனவு கூட நம்மளுக்கு அதுல கூட நல்லா 100% நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்து. மிக்க நன்றி மேடம், உங்களோட பதில் வந்து ரொம்ப விளக்கமா ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். கிரிஜா மேடம், நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்பவே வெயிட்டிங்ல இருந்தேன், ஏன்னா நைட்டு தூக்கத்துல இருக்கட்டும் தியானத்துல இருக்கட்டும் அதிகமான விழிப்புணர்வோட இருக்கணும், எந்த மெசேஜ் வந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருந்தது, எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பிசிக்கல் லைஃப்ல டெய்லி லைஃப்ல நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோட இல்லை அப்படின்றது புரிஞ்சுது. இருக்கும்போதுதான் நமக்கு அந்த நைட் ஸ்லீப்ல இருக்கட்டும் மெடிடேஷன்ல இருக்கட்டும் அந்த கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்புறம் என்னுடைய அடுத்த கேள்வி வந்துட்டு, ஒரு சினிமா பார்க்கும்போது அதுல வந்து அவங்க நைட் ஸ்லீப்ப வந்துட்டு புக் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஞானத்தை பெறறதுக்கு, அப்புறம் ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க என்னன்னா அவருடைய நைட் ஸ்லீப் வந்து ஒரு நைட் ஸ்லீப்பு 8 இயர்ஸ் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பத்ரி சார் சொல்லுவார் இல்லையா, அனுபவமே ஜானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், என்னுடைய ஸ்லீப் வந்துட்டு அந்த ஒன் நைட் ஸ்லீப் வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு லைஃப் டைம்லயே நிறைய ஞானத்தை நான் வந்து அடைய முடியும், அது போல பண்ண முடியுமா? ஸோ அது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ நாங்க தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்கும், காலையில பார்த்தாக்கா 4:30 மெடிடேஷனுக்கு எழுந்துடுறோம். ஸோ ஜஸ்ட் வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி இருக்கு ஒரு நைட் ஸ்லீப்பே, 2 மினிட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இத நிறைய நேரம் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க மேடம். அன்றாட வாழ்க்கையில நிறைய போய் தியானம் சொல்லி கொடுக்கணும், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு தன்னையே மறந்து மற்றவங்களுக்கு வந்து சேவை செய்யணும். சேவை செய்ய செய்ய செய்யதான் அடுத்தடுத்த படி கிடைக்கும்.
சும்மா கிடைச்சிடாது. சும்மா அந்த மாதிரி ஸ்லீப்ல அந்த மாதிரி நிறைய நேரம் வந்து ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்மளையே கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் அடையக்கூடிய சமாச்சாரம் ஞானம் கிடையாது. ஞானம்ங்கிறது அனுபவபூர்வமா வரணும். அந்த இகலோக வாழ்க்கையும் ஞானமும் பரலோக வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கின்றது. அதனால வந்து அது இது இல்லாம அதை இருக்க முடியாது. வெறும் கனவுலயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னா அப்படியே அத்தனை பேர் தூங்கிட்டு எந்திரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஞானம் அடைஞ்சிருக்கலாமே, அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கத்துல 8 வருஷத்து அனுபவத்தை எப்படி அடைய முடியும்? அடைய முடியாது. மனசுல கஷ்டம், கவலை, வியாகுலம், இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள குடிகொண்டு நிறைய அது மாதிரி அர்ஷத் வர்க்கங்கள், அதாவது காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் எல்லாமே குடிகொண்டிருக்கிற மனசு. அப்படித்தானே ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் எல்லார் மனசும். ஆனா அதை திருப்பி தெரிஞ்சுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அந்த ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கதை உண்டு. அதை நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனா இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில சொன்னதில்லை. அதுல எனக்கு சொல்ல விரும்புறேன் அதை. அதாவது ஒரு ராஜா இருந்தானா, அவன் வந்து ஒரு சிற்பி கிட்ட கேட்டானா, எனக்கு ஒரு புத்தர் சிலை வேணுமேப்பா அப்படின்னு. அப்ப சரி நான் பண்ணி கொடுக்குறேன், 1 மாசத்துக்குள்ள பண்ணி கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்டது. நான் முயற்சி பண்றேன் மகாராஜா, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே ஒரு வாரம் முன்னாலேயே அவர் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு திருப்பு விழா வச்சுக்கலாம் மகாராஜான்னு சொல்லி போய் சொல்றாரு இந்த சிற்பி. அப்போ வந்து சரின்னு திருப்பு விழா வந்துருச்சு. அந்த தெரிந்துட்டாங்க, பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டாரு. அந்த கல்லிலேருந்து அப்படியே அழகான புத்தர் சிலை உருவாகி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப அற்புதமா இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பாராட்டி, எனக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்க செதுக்கி தந்திருக்கீங்க, இந்த புத்தர் வந்து எப்படி இப்படி பண்ணினீங்க, ரொம்ப அபாரமா பண்ணீங்க. அப்போ சிற்பி சொன்னாராம், புத்தர் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளதான் இருக்காரு, ஆனா அவருக்கு அந்த 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 தேவையில்லாததெல்லாம் கல்லிலேருந்து வெளியில எடுத்துட்டோம்னா புத்தர் வந்து தனியாவே வெளியில வராரு. அப்படிதான் வந்திருக்கு இந்த சிலைங்கிறது. அப்ப தேவையில்லாதது எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. சோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டோம்னா நாமளே புத்தர் தான். அப்ப ஞானத்தை வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதை எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இது ஞானத்தை வந்து வேற குறுக்கு வழியில 8 மணி நேரம் அந்த ஸ்லீப்லயே 8 வருஷத்து அனுபவங்களை பெற்றுள்ள அனுபவே நியாயம் ஞானம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இது அப்படித்த குறுக்கு வழிப்பு அதே கிடையாது. இதுலயே வந்து யோக மார்க்கம்ங்கிறது வந்து ஷார்ட்கட் மெத்தட் தான் ஃபார் எவல்யூஷன். அதுல அதுவே ஷார்ட்கட். இப்ப ஷார்ட்கட்னா எவ்வளவு தூரம் பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஞானம் அடையிற பாக்கியமும் அந்த வழியும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் கண்டறிஞ்சு நம்மளுக்கு வந்து ஞான மார்க்கத்தை யோக மார்க்கத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம 6 சித்தாந்தங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, ஆத்ம சித்தாந்தம், கர்ம சித்தாந்தம், புனர்ஜென்ம சித்தாந்தம், புரோகமன சித்தாந்தம், யோக சித்தாந்தம், அநேகநக சித்தாந்தம் சொல்லி 6 சித்தாந்தங்கள் ரொம்ப முக்கியமான சித்தாந்தங்கள் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால வந்து அந்த 6 சித்தாந்தங்கள்ல யோக சித்தாந்தம்ங்கிறது வந்து புரோகமன சித்தாந்தம்ங்கிறது அந்த இயற்கையின் வழியிலேயே போனீங்கன்னாக்கா அது கூட புரோகமனம். புரோகமனம்னா அபிவிருத்தி ஆகிறது, இன்னும் வளருதுன்னு அர்த்தம். அது இயற்கையிலே இருக்கிற பணிதான். இயற்கை வந்து அதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு. நீ எவ்வளவு ஜென்மம் வேணா எடுத்துக்கோப்பா, இதா இருக்கு உனக்குன்னு பூமி. இயற்கை அன்னே சொல்லியாச்சு, இந்த பூமியில இருக்கிற வளங்கள்லாம் நீ வச்சுக்கோ, நீ எத்தனை வேணா ஜென்மங்கள் எடுத்துக்கோ, ஆனா இந்த பாடத்தை படி, ஆன்ம ஞானம் அடைஞ்சிடணும், அப்போ உனக்கு திருப்பியும் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இயற்கையன்னே சொல்லியிருக்கு. ஆனா கூட மனிதனாக கண்டுபிடிச்சு பெரிய மகான்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சு தாங்கள் கண்டுபிடிச்ச அந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு காட்டினதுனால அவங்க அதிவேகமாக முன்னேறாங்க. நீ அதை விட இன்னும் அதுக்குள்ளேயே ஒரு ஷார்ட்கட் வேணும்னு நினைச்சாக்கா அது சாத்தியம் இல்லாதது. அது வந்து நிரந்தரமற்றதாக இருக்கு, அது வந்து சரியான இதா இருக்காது. சோ எவ்வளவு தூரம் நம்ம ஷார்ட்கட் பண்ணலாம். இப்ப திடீர் சாம்பார் வைக்கிறோம், இந்த கூட சாம்பாருடைய ஒரு வாசனையும் சாம்பார் மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கணுமா இல்லையா? இல்லைன்னாக்கா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ அதனால அந்த மாதிரி இன்னும் அதுலயும் ஒரு ஷார்ட்கட் பாக்குறதுன்றது அது இயலாத விஷயம்தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் வந்து நிரந்தரமற்றது, கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து அனுபவபூர்வமா அவங்கவுங்களே எல்லாமே அனுபவிக்கணும். மனசு கஷ்டப்படும், கவலைக்குள்ளாகும், துக்கத்துக்குள்ளாகும், எல்லாத்துக்கும் உள்ளாகி நாம பல கஷ்டங்கள்ல இருந்தும் தெரிஞ்சு பண்பட்டு அந்த உளி அடிக்கணும் இல்ல, நல்லா அந்த கல்லுக்கு அடிபட்டாதான் அந்த சிலை வந்து வெளியில வரும். சோ அது மாதிரி அத்தனை வேலை இருக்கு. சோ அதை வந்து இப்படி நிமிஷமா பண்ணிடலான்னு நினைச்சாக்கா அது வந்து சரியான வழியா எனக்கு தோணலை.
அது வந்து அதனால இப்பே இதுவே போதுமே, யோக மார்க்கத்துக்கு வாங்க, ஞானம் எல்லாம் அறிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட புக்ஸ் படிங்கிறதுக்குதான் பத்ரிஜி அழகா சாதனா சுவாத்தியாயா சஜ்ஜன சங்கத்தியா நல்லா வகுத்து கொடுத்துருக்காரு. இனி இதை விட என்ன வேணும்? நம்ம இதுதான் பெரிய இது, இதுவே போதும். இப்படி இருந்தாலே போதும். அதிவேகமா அந்த கனவுலையே 8 வருஷத்து அனுபவங்களை பெறதுங்கிறதுல வந்து அது அது வந்து அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் போய் சேர்ந்திருக்காரு. நம்மளுடைய உடல்ல இருக்கிற அத்தனை கொடாத கோடி அணுக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் போய் சேரணும். அது போய் அது ஒன்றும் இல்லை, ஒரு தியானம் படிச்சோன்னாலே அது வந்து அது போய் ஒவ்வொரு அணுவுக்கும் சேர்த்துக்கு 41 நாள் ஆகுதாம். அந்த மூச்சை கவனித்தலிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க, அந்த சின்ன விஷயமா தோன்ற அது கூட 41 நாட்கள் ஆகுது டு ரீச் ஆல் த செல்ஸ். அதுதான் 41 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லி நம்ம 41 நாள் தியான வகுப்புன்னு வைக்கிறோமே. என்னதுனால? ஏன்னா 8 நாள் ஆகும் அதுக்கு. ஸோ அது அதெல்லாம் ஷார்ட்கட்ல பண்ணிட முடியாது. இல்லை நீங்க ஏற்கனவே ரொம்ப பெரிய ஞானியா போன ஜென்மத்துல இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வேண்டவே வேண்ட டக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப புத்தர் வந்து வெளியில போனாரு, உடனே தெரிஞ்சிட்டாரு எல்லாத்தையுமே, எல்லா பழைய ஜென்மங்கள். அவர் வந்து கடைசி ஜென்மத்துக்கு வர்றதுக்கு முன்னாள் ஜென்மத்திலயே எல்லாமே படிச்சாச்சு, ஆனா பிராக்டிக்கலா தெரியல. அப்ப வந்து வெளியில போக வேண்டிய வந்து லாஸ்ட் ஜென்மால புத்தர் ஆயிட்டு அந்த மாதிரி. அதுக்கு முன்னால பல பிரிவுகள் அவர் எடுத்திருக்காரு, அது ஒன்றும் எடுக்காம வரலையே. குறைஞ்சது ஒரு 300-400 ஜென்மமாவது எடுத்திருப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் தானே எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். அது வந்து இயற்கை கொடுக்கப்பட்ட அந்த வகுத்து கொடுக்கப்பட்ட அந்த திட்டம், அது வந்து நல்லதான் இருக்கு. அது அப்படிதான் வரும், அப்படிதான் சரி. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேடம், தேங்க்யூ சோ மச். சோ நான் நினைச்சேன் ஈஸியா தியானமே ஷார்ட்கட் கரெக்ட் தான், ஆனா இது இன்னும் ஏதாவது ஷார்ட்கட் கிடைக்குமா? ஏன்னா ஜனங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியா இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தேசத்துல கேட்டேன் நானு. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அரிஷட் வர்க்கங்களை நம்ம எப்போ ஒர்க் பண்றோமோ அப்போதான் வந்து அந்த முழுமையான ஞானத்தையே அடைய முடியும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மிக மிக சரியான விஷயங்கள். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு விஷன்ஸ் வரல, எனக்கு இது வரல அது வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எப்போ நம்ம இந்த அரிஷட் வர்க்கங்களை நம்ம ஒர்க் பண்ணிட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போறோமோ அதுதான் லாங் லாஸ்டிங் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட பதில். பதில்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது தியானத்துல நம்மளுக்கு அந்த மூச்சை கவனிக்கிறது கூட 41 டேஸ் ஏன் வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு செல்லுக்கும் போனோம் இப்படின்ற விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு மேடம், அதை நாளை தொடரலாம். இத்துடன் நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் மேடம். மிக்க நன்றி உங்களுடைய பதில்களுக்கு. பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். யாருக்காவது தியானம் கத்துக்கணும் அப்படின்னாலும் இல்ல அப்படின்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த மெடிடேஷன்ல நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், 7667555552 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிசிஎஸ் பிரமிட் கால் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர். ஸோ தமிழ் பிஎம்சி தமிழ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த வர அப்டேட்ஸ் வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.